வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை திருச்சி கோயம்புத்தூர் எந்த ஒரு ஏரோவா இருந்தாலும் செலக்ஷன் டைமில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ஷன் அதாரிட்டி அந்த நோட்டிபிகேஷனில் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆகணும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாங்க வித் அவுட் வேஸ்ட் அண்ட் டைம் வீடியோக்குள்ளே அடிப்போலாம் பொதுவாகவே எந்த ஒரு செலக்ஷன் வந்தாலும் எல்லா நண்பர்கள்ட்டே இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி கிளர்க்கு டெக்னிக்கல் ட்ரேட்ஸு இந்த மாதிரி எல்லா ட்ரேடுக்கும் நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா ஏன்னா நான் எலிஜிபிளாக இருக்கிறேன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு ரெண்டு ட்ரேடுக்காவது நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் எல்லா நண்பர்களுக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நண்பர்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி செலெக்ஷன் அதாரிட்டியே அந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியர் பண்ணி அனுப்பியிருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னா ஏதாச்சும் கேண்டிடேட்ஸ் ஒன்றுக்கும் அதிகமான ட்ரேட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்கள எந்த ஒரு ட்ரேடுக்கும் செலெக்ஷனை அட்டன் பண்ண விடமாட்டோம் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ பாத்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே உங்களை வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ட்ரேடுக்காக எலிஜிபிளாக இருக்கீங்க எந்த ட்ரேட்ல நீங்க வந்து செலக்ட் ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதோ அந்த ட்ரேடுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எங்க செலக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அன்னைக்கு விடிய காலமே வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆறு மணிக்கெல்லாம் லைனில் நிற்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஸோ அதுக்கப்புறமா வரவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த செலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் ஷேவ் எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட தாடியாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் பாடியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏதாவது விஷயத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கடைபிடிக்கல அப்படின்னா உங்களை வந்து செலக்ஷன் அட்டன் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஏதாவது நண்பர்களுக்கு வந்து சென்னை சரௌண்டிங்கில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்களோட சென்னை ஹெட் குவாட்டர்ல போய் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதுவும் காலையில் பத்து மணிலிருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெர்சனலா உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி உங்களோட இல்லை அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இன்னொருத்தரோடது கண்டிப்பாக செல்லாது அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகிறது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி ஜெயஹின் ஜெய் பாரத்